இந்த பூ பேர் வந்து நீலாம்பரியம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த நர்சரி தான் இருக்கிறதுல பெருசா இல்ல பாண்டிச்சேரியில இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கா? கடலூர் போற ரூட்ல இருக்க சிட்டி கார்டன் அண்ட் நர்சரி பத்தின பிளாக் தான் நான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சிட்டி கார்டன் அண்ட் நர்சரிக்கு நீங்க வரணும் அப்படின்னா கடலூர் ப்ரொசீட் பண்றோம் பாத்தீங்களா, சென்னை பாண்டிச்சேரி கடலூர் ப்ரொசீட் பண்ற ரோட்ல ஃபர்ஸ்ட் சுண்ணாம்பு கார் போட் ஹவுஸ் வரும். அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியில ரொம்பவே ஃபேமஸ் ஆன அட்வென்ச்சரஸ் ஓஷன் பார்க், அதை ஒட்டியே இந்த சிட்டி கார்டன் நர்சரி வந்துருது. இதோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல கொடுக்குறேன், அவசியம் செக் பண்ணுங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த சிட்டி கார்டன் நர்சரியில பாருங்க, அனைத்து விதமான மேக்சிமம் தேவையான மாடி தோட்டத்துக்கு பழமரங்கள் எல்லாமே கிடைக்குது. ரெண்டாவது, மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு இந்த பாண்டிச்சேரி லொக்கேஷன்ஸ்ல நிறைய பேர் இருப்பீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு வந்து அந்த க்ரோ பேக் இந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் எங்கேயாவது ஒரு நர்சரியில் அவைலபிளா இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும். இப்ப இந்த நர்சரியில பாருங்க, இந்த மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு கடலூர் சுத்து வட்டாரம் மற்றும் பாண்டிச்சேரி சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு. அதை நான் இந்த வீடியோல நடுவில் ஷேர் பண்றேன். மூணாவதா வந்து காய்கறி செடி விதைகள், அப்புறமா வந்துட்டு இன்டோர் பிளான்ஸ். இன்டோர் பிளான்ஸும் நீங்கள் நல்லாவே பார்க்க போறீங்க. விதவிதமான அனைத்து விதமான இன்டோர் பிளான்ஸும் இந்த நர்சரியில் இருக்கு. மொத்தத்தில் சொல்லணும்னா, ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா இந்த சிட்டி கார்டன் நர்சரி விசிட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாண்டிச்சேரியிலே வந்து நிறைய நர்சரிஸ் இருக்கு. இப்போ உங்களோட நர்சரி பார்க்கும்போது ரொம்ப பெரிய லேண்ட்ஸ்கேப்பா, நல்ல பரப்பளவுல ரொம்ப மிகப்பெரியதா இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த நர்சரி தான் இருக்கிறதுலே பெருசா இல்ல பாண்டிச்சேரியில இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கா? பாண்டிச்சேரி நிறைய நர்சரி இருக்கு, ஆனா பெருசுனா எங்களுக்கு தான். உங்களுக்கு தான் ஸ்பெஷல்னா எல்லாம் லைக் பண்ற மாதிரி ரோசஸ் தான். ரோசஸ் தான். இப்போ ரோசஸ் நிறைய இருக்கா இந்த சீசன்ல? பிப்ரவரி இல்ல, இப்போ இல்ல, நெக்ஸ்ட் அக்டோபர் நவம்பர்ல தான். நவம்பர்ல தான். சரி, என்னென்ன பிரைஸஸ்ல வச்சிருக்கீங்க நீங்க ரோசஸ்லாம்? 30 ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. 30 ரூபாயில இருந்து எவ்வளவு லாஸ்ட் வரைக்கும்? 150 வரைக்கும் இருக்கு. 150 வரைக்கும் இருக்கு. அது 150 னா எப்படி, இந்த ரெண்டு மூணு கிளைகள்லாம் வச்சு நல்லா இருக்கும், பெரிய பேக்ல இருக்கும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரோசஸ் இருக்கு உங்ககிட்ட? இந்த பெங்களூர் ரோஸ் இருக்கு, பட்டன் ரோஸ் இருக்கு, அப்புறம் நாட் ரோஸ் இருக்கு, பன்னீர் ரோஸ் இருக்கு. நாட் ரோஸ்னா அது எப்படி? நாட் ரோஸ் மாலையில கட்டுவாங்கல்ல? மாலையில கட்டுறது. சரி சரி சரி. அப்புறம் பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ். பன்னீர் ரோஸ்லாம் எவ்வளவு சார்? பன்னீர் ரோஸ் 50 ரூபாய். 50 ரூபாய். பாண்டிச்சேரியில வந்து சுத்து வட்டாரத்துல கடலூர் மாவட்டத்துல இருந்து மக்கள் நர்சரிஸ் வரணும் அப்படின்னு நினைச்சா உங்க நர்சரி வந்து நல்ல ரோஸ் செடி எல்லாம் வாங்கிட்டு போக முடியும் அப்படித்தானுங்களேன். போது உங்க நர்சரியில விதவிதமா வந்து வாழை மரங்கள் எல்லாம் இருக்கு. அது எத்தனை டைப்ஸ் ஆஃப் வாழை மரம் இருக்கு, அதோட பிரைசஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு 6-7 டைப் இருக்கு இப்போதைக்கு. ஒரு நெக்ஸ்ட் மந்த்லாம் ஒரு இன்னும் 4-5 வெரைட்டி எக்ஸ்ட்ராட் பண்ணுவோம். 4-5 வெரைட்டி எக்ஸ்ட்ராட் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு 4-5 வெரைட்டி நேம் மட்டும் சொல்லுங்களேன். இப்போதைக்கு இருக்கிறத செவ்வாழை, பச்சை வாழை, பச்சை வாழை, ஏலக்கி, ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, பச்சை வாழை, மஞ்சள் கலர் ஒரு மோரிஸ், அந்த ஒரு வெரைட்டி. அந்த மோரிஸ் கூட இருக்கா? மோரிஸ் கூட. அதெல்லாம் எவ்வளவு, என்ன பிரைஸ் இருக்கு சார்? 50 ரூபாய். 50 ரூபாய். இதெல்லாம் எப்படி நிலத்துல வைக்கிறதா, ஹைபிரிட் வெரைட்டியா இல்ல மாடி? அது ஒரு 4 வெரைட்டி இருக்கு மேடம். இதுல வந்து பச்சை வாழை, மோரிஸ், காய் வாழை, இது மூணு மட்டும் மாடி தட்டில் வைக்க முடியாது. கொஞ்சம் பெருசா ஆகும். மத்த எல்லாமே வைக்கலாம். செவ்வாழை, ஏலக்கி எல்லாமே மாடி தட்டில் வைக்கலாம். நார்மல் வாழை மரம் தான், ஆனா காய்க்கும் எல்லாமே காய்க்கும், மாடி தோட்டிலே காய்க்கும். தென்னை மரத்தெல்லாம் பத்தி சொல்லுங்களேன், இது எவ்வளவு நாள்ல வந்து இளநி காய்க்கும்? தென்னை மரத்துல ஒரு 5 வெரைட்டி இருக்கு. 5 வெரைட்டி. இது டிஎன்டினு சொல்லுவாங்க. டிஎன்டி நெட்ட குட்டை மரம் வந்து உயரமும் போகாது, புள்ளமாவும் இருக்கும், நடுத்தரமா இருக்கும். இது ரேட் வந்து 400. இது 400 தான். இது வந்து 2 இயர்ஸ்ல காய்க்கிறது இப்போதைக்கு. அது 1 இயர் ட்ரீ, 2 இயர்ஸ்ல காய்க்கிறது. 2 வருஷத்துல நிலத்துல வச்சதுமே காய்ச்சிரும். பரவாயில்லையே. இதுல இன்னும் ஒண்ணு இருக்கு, கங்காபாதம்னு. கங்காபாதம் வெரைட்டி. அது 3 அடியில காய்க்கிறது. நம்ம உட்காந்தே பிரிச்சு சாப்பிடலாம். அது எப்படி, அது நம்ம ஊர் காயா, நாட்டு மரமா? நம்ம ஊர் காய், கேரளா டைப் தான். அது கேரளா டைப் தான். அதனால நம்ம ஊர் காய் மட்டும் சூட்டபிள் ஆகுது. சூட்டபிள் ஆகுது. மூணே ரெண்டு எப்படி சொல்றீங்க, ஒரு வருஷத்துல இளநீ வந்துரும்? 3 வருஷம். 3 வருஷத்துல வந்துரும். ஆனா உயரம் வந்து 3 அடியில காய்க்கிறது.
நாங்களும் தென்னை மரம் எல்லாம் 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். சாதா வெரைட்டி அது, சாதா வெரைட்டி. நம்ம ஊருங்கள்ல எல்லாம் வச்சிருப்போம், வீட்டுங்கள்ல எல்லாம் அந்த மாதிரி. அதுவும் உங்ககிட்ட இருக்கு? அதெல்லாம் எவ்வளோ? அது 150. ஓ, பேக்ல இருந்ததுன்னா நீங்க நிலத்துக்கு போற மாதிரி இருந்தா 100 ரூபீஸ் வாங்கலாம், புளியும் தருவோம். சரி சரி, அதாவது ஒரு 250 ரூபா வித்தியாசம். அதுக்கு இதுவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்ல, 2 வருஷத்துல காய்க்கிறது. இது இந்த மாதிரி இதெல்லாம் இப்போதைக்கு மரம் ஏறதுக்கு ஆள் இல்ல, அதனால இது ஒரு 5-6 வருஷம் கழிச்சுனா சுத்தமா மரம் ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரே தொட்டில வந்து 3-4 விதமா பூக்கள், கலர்ஸ் ஒரே கலர்ஸ் தான். கிராஃப்டட் வெரைட்டிங்கிறதுனால ஒரே தொட்டிலே பூக்குது. அது வந்து அதோட பிரைசஸ் வந்து 2000 அப்படின்னு சொல்றாங்க ஒரு தொட்டி. இங்க பாருங்க ஸ்டார்டிங். ஆமா, அதாவது கிராஃப்டட், ரொம்ப பெருசா போகாது, ஷார்ட்லயே தான் இருக்கும். ஃபுல்லா அழகா அழகா நீங்க வாங்கி வைக்கணும்னு நினைச்சா அவசியம் இந்த நர்சரி விசிட் பண்ணுங்க. ஸ்வீட் லெமன், ஆமா, அதிகமா வேர் விடாதுல, கண்டிப்பா தொட்டில மாடியில வைக்கலாம். இதோட பிரைஸ் சொல்லுங்களா? 300. மாதுளை இருக்கு. பழமரங்கள் மட்டும் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு மாடி தோட்டத்துல. இப்ப அடுத்தது பாருங்க, இது என்னது? ஆத்தா பழம் சொல்லுவாங்க. ஆத்தா பழமா? சீதா பழம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆத்தா பழம் இது ஸ்டார் ஃப்ரூட், புச்சதா ஸ்டார் ஃப்ரூட் தெரியும். ஆமா, இதுவா? இதுவா? கிரைன் ஃபுல்லா ஸ்டார் ஃப்ரூட், ஃபுல்லா ஸ்டார் ஃப்ரூட் தான். இதோட பிரைஸஸ் 250 ரூபா தான், 200. இது நம்ம கிளைமேட்டுக்கு வருமா அந்த ஸ்டார் ஃப்ரூட்? சூப்பரா பண்ணோம். நான் ஹைபிரிட், அதோட பிரைஸும் 250 ரூபா தான். பெரிய தொட்டியா வைக்கணும், வேற அதிகமா மாடியில வைக்க வேணாம், நிலத்துல வச்சா எத்தனை நாள்ல இது பழம் வரும்? 3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் வரும் 18x24 க்ரோ பேக்ல வைக்கலாம். சொல்லுங்க ப்ரோ, இது வந்து மலையன் ஆப்பிள், இதோட பிரைஸ்? 200. இது நம்ம கிளைமேட்டுக்கு வரும், நல்லா 40°C கூட வரும். இது ஹைபிரிட் தான், ஹைபிரிட் தான். மாடி தோட்டத்துல தாராளமா வைக்கலாம். 3 இயர்ஸ் காய்க்கும், 3 இயர்ஸ் ஆகும். பொறுமையா. இதெல்லாம் ஃபுல்லா பிளாக் கிரேப்ஸ். நம்ம கிளைமேட்டுக்கு வந்து இந்த பிளாக் கிரேப்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கிரீன் கிரேப்ஸ் வராது. 2 வருஷத்துல வந்து இது பழம் கொடுக்கும். இதோட பிரைஸ் 50 ரூபா, 1 இயர்ல வரும். ஸ்ட்ராபெரி நம்ம கிளைமேட்டுக்கு வருமா? வருமா? 1-2 ஃப்ரூட் இருக்கா? எங்க இருக்கு காமிங்களா?
காஷ்மீர் ஆப்பிள் தான் இது. இது நம்ம கிளைமேட் வரமே சூட்டபிள் ஆனால் ட்ராஃபர் பண்ணி அவுட் பண்ணிருக்காங்க. நம்ம வெயிலையும் காய்கறது. இது இதோட பிரைஸ் 500. இது எத்தனை வருஷம் கழிச்சு காம்? இது 2 இயர்ஸ். 2 வருஷம். இது மாடி தோட்டத்துல க்ரோ பேக்ல வைக்க முடியுமா? எத்தனை சைஸ் இன்ச் க்ரோ பேக்ல வைக்கலாம்? இது 18 18 18 வைக்கலாம். 18 இன்ட் 18. இங்க யாரோ வாங்கிட்டு போய் பழமே வந்திருக்கு அப்படினு சொன்னீங்களே. இங்க நெட்ட பாத்துல ஆர்டர் விட்டேன். நெட்ட பக்கத்துல. உங்ககிட்ட தான் வாங்கிட்டு போனங்களா? ஓ 2 வருஷத்துல வந்திருக்கு பழம். கொஞ்சம் ஷேட் நெட்ல வைக்கலாம். அப்ப கொஞ்சம் நல்லா வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இல்ல ஃபுல் சன்லைட் தாங்க மேடம் இது. ஃபுல் சன்லைட் தாங்க. இதுக்கு ஏதாவது சீசன் இருக்கா? இந்த நேரத்துல தான் பழம் வரும். ஆப்பிளுக்கு தனியா சீசன் இருக்குல்ல? அது என்ன ஆட்டமா? அதாவது பனிக்காலத்துல அப்பதான் அது வரும். அதுக்கு முன்னாடி இலை மட்டும் விட்டுட்டு நல்லா க்ரோத் ஆயிடும். அதுக்கு மட்டும் வரும். கட் பண்ணி மட்டும் விடணும் நல்லா கரெக்டா. உங்க மாடி தோட்டம் அமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உங்க நர்சரிக்கு வந்தா என்னென்னலாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லுங்க. சீட் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, சீட்ஸ் இருக்கு, சீட்ஸ் எல்லா சீடுமே இருக்கு. என்ன சீட்ஸ்? காய்கறி விதைகள். காய்கறி விதைகள் அதெல்லாம் ஒரு பாக்கெட் எவ்வளவு? 20 ரூபாய் ஸ்டார்டிங். 20 ரூபாய் ஸ்டார்டிங். சரி, அதுக்கு உண்டான அந்த க்ரோ பேக், அப்புறம் தேங்காய் நார் கழிவுகள், தேங்காய் நார், மண், வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம், அதுக்கான எக்யூப்மென்ட் எல்லாமே இருக்கு. சரி, இப்ப க்ரோ பேக்லாம் ஒரு 9x9 இருந்து இருக்கு உங்ககிட்ட. அது எவ்வளவு பிரைஸ் அது? 55. சரி, ஒரு 12x12 அது எவ்வளவு பிரைஸ்? 75 ரூபாய் வரும். சரி, ஒரு கிலோ மண்புழு உரம் எவ்வளவுன்னு சொல்லுங்களேன். ஒரு கிலோ மண்புழு உரம் 10 ரூபாய். இப்ப தேங்காய் நார் அது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொட்டியும் உங்ககிட்ட விதவிதமா சைஸ்ல அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து இன்டோருக்கு வச்சிருக்கிறது தானே? ஒரு பொதுவா ஒரு தோட்டம் அமைக்கணும்னா உங்க நர்சரிக்கு வந்தா எல்லா விதமான செடிகளும் அதுக்கேத்த தொட்டிகளும் ரோலாகவும் உங்ககிட்ட இருக்கு. இப்ப நீங்க ஷேட் நெட் எல்லாம் கூட போட்டு தருவீங்க? கொடி எல்லாம் வைக்கணும் அப்படின்னா அதை நீங்க போட்டு தருவோம். அது எப்படி? வீடு தேடி போய் போட்டு தருவீங்களா? கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அட்ரஸ் கொடுத்து போனீங்கன்னா நாங்க பாப்போம். சைட்ட வச்சு போட்டு தருவீங்க? எஸ்டிமேட் போட்டு தருவோம். இப்ப மாடி தோட்டம் அமைச்சு தருவீங்களா? பண்ணி தருவோம். பண்ணி தருவீங்க? ஒரு தொட்டிக்கு 100 கிராம். ஒரு ஒரு செடிக்கு தான் மண்ணில் கலந்துட்டு 100 கிராம் தான் அதில் வைக்கணும். ஆர்கானிக் தான். ஆர்கானிக் தான் எல்லாமே. எல்லாமே ஆர்கானிக். பயோ தான். பயோ தான். இது வச்சா நல்ல கிளைகள் வருமா? பக்க கிளைகள் பூக்கள். எவ்வளோ ப்ரைஸ் இது? 80 வரும். 80 ரூபா. அரை லிட்டர் பஞ்சகாவியம் வந்து எவ்வளவு? 80 ரூபீஸ். 1 லிட்டர்னா 160 ரூபா. இது வந்து 1 லிட்டருக்கு 100 ml கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் எல்லா செடிக்கு மேலயும். ஈவினிங்கா பண்ணணும் வெயில் போனதுக்கு அப்புறம். சரி, இந்த பஞ்சகாவியம் மாதிரி வேற என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் உங்கள்கிட்ட இருக்கு? வேற வந்து தனித்தனியா இருக்கு மேடம். ஒரு ஆமா, இப்போ ஒரு செடியில வெள்ளை பூச்சின்னு வருது இல்ல, அதுக்கு தனியா வெள்ளாக்குன்னு ஒரு மருந்து இருக்கு. எல்லாமே பயோ மருந்து தான், அது போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த வெட்டிக்கிளி இந்த புழு எல்லாம் வருது இல்ல, அதுக்கு தெரியாம மருந்து இருக்கு. ட்ரம் கில் நோ, அது போடலாம். அது போல எல்லாமே பயோ தான். பெஸ்டிசைட்ல இருந்து ஃபெர்டிலைசர்ல இருந்து எல்லாமே பயோ தான். சொல்லுங்க ப்ரோ, இது எவ்வளவு? இது இது பேர் ட்ரெசினா. இது இன்டோர் வைக்கலாம். பேர் 150 ரேட் இருக்கு. 150. மூணு செடி இருக்கு இல்ல? மூணு செடி இருக்கு. இப்போ அடுத்து ஸ்பைடர். ஸ்பைடர் பிளான்ட். ஆ சரி, இது ஹேங்கிங் பாட்ல கூட வைக்கலாம். ஆமா, இது ரேட் 150. இது 150 வித் பாட்டோட. வித் பாட்டோட. இது இது டைபன் பாக்கியா? டைபன் பேக்கல்ல இந்த ஸ்பாட்டட் வெரைட்டி. ஸ்பாட்டட் வெரைட்டி. ஓகே ஓகே. இது ப்ரோ இது எவ்வளவு? இது 250. இது
இது 250ஆ? ஏன் இது காஸ்ட் இருக்கு? அது வெரைட்டிக்கான காஸ்ட். வெரைட்டிக்கான காஸ்ட். அதா டைப் 150 ல கூட இருக்கு. இது 350. ஃபிலண்ட்ரான்லயே ஒரு வெரைட்டி இல்ல. ஃபிலண்ட்ரான்லயே ஒரு வெரைட்டி இது 50. இது ஃபுல்லாவே சிங்கோட எப்படி இருக்கா? மான்ஸ்டரா? ஆமா. இதோட பிரைஸ்? இதோட பிரைஸ் 200. 200. ரெட்டா? இது ரெட். ஜிபிலியே ரெட் வெரைட்டி. எவ்வளவு இதுங்க? 250. இது ரொம்ப ரேர் பிராண்ட் இது. ஆமா ரெட்ல நான் இது வரைக்கும் பார்த்தது மோஸ்ட் ஆக பார்த்திருக்கீங்க. ரெட் இல்ல பார்த்ததில்லை. அதே மாதிரி இந்த டாட்டட் மான்ஸ்டர் இருக்குல அது பார்த்திருப்பீங்க. இந்த இது அரை டைப் இது. இதோட பிரைஸ்? இது பிரைஸ் 80. இது மூணு மாடல் இருக்கு. இது நிறைய இருக்கு உங்க நர்சரியில? எப்படி ரொம்ப போகுமா? நிறைய விக்குமா? நிறைய நிறைய போகுது, சேல்ஸ் ஆகுது. இது இது டோட்டலா 750 வரும். காமனா எல்லா பிளான்ட்ஸ்மே தேங்காய் நார் வச்சது 750ஆ? கிடையாது, ஒரு பிளான்ட் பாட் சைஸ் பொறுத்து இருக்கு. ஒவ்வொரு பிளான்ட்டோட விதம் டைப்ஸ் அதை பொறுத்து. இது வந்து 14 இன்ச் பாட்டு. 14 இன்ச் பாட்டு. பிக் சைஸ் வந்து ஸ்டெம் சைஸ் வந்து பெருசு. இது பாருங்க இந்த சிங்கோனியம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. இது ஃபிலண்ட்ரான். ஃபிலண்ட்ரான் க்ரீன். அது க்ரீன். அது 550 வரும். அது 550. அது 10 இன்ச் பாட்டு. 2.5 ஃபீட் ஸ்டிக் இருக்கு. இது 3 ஃபீட் ஸ்டிக் இருக்கு. அதனால் அது 5 டிஎம்லேயே வந்து 10 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது. அதை பற்றி இப்போ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சொல்லுங்கள் ப்ரோ. இது எல்லாமே டிராஃப்டடு. இது என்ன சீடு கிடையாது, எல்லாமே டிராஃப்டடு. சீட்னா ஒரு 2-3 கலர் தான் கிடைக்கும். டிராஃப்டெல்லாம் இருக்கனால ஒரு 5-4 கலர்ஸ் கிடைக்கிது. அதில் நான் கேம்ப்டுக்கு 10 கலர் இருக்குது. 10 கலர்ஸில் ஏதாவது சொல்லுங்களா, என்னென்ன கலர்ஸில் இருக்குன்னு. பிங்க், பர்பிள். பிங்க், பர்பிள், ஒயிட்டு, ஒயிட்டு, ரெட்டு, ரெட்டு, திக் ரெட்டு, எல்லோ, எல்லோ, எல்லோ இருக்காது. இதோட பிரைஸஸ்லாம் என்ன? இந்த தொட்டியோடல இருக்கிறது பிரைஸ். இந்த பிரைஸ் வந்து 500. 500. கிராஃப்டட்ங்கிறதுனால. சரி, இந்த ஒரு சின்ன தொட்டி தானே இது பாருங்களா. இதில் எவ்வளோ எவ்வளோ நாள் இதில் வச்சிருக்க முடியும்? இதில் இது மேக்ஸிமம் ஒரு 1 இயர் வச்சிருக்கலாம் மேடம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேக்ஸ் ஆகணும். இந்த பெரிய தொட்டியில் இருக்கிறது 500ஆ? இந்த சின்ன தொட்டி. அந்த சின்ன தொட்டி. இதில் பெருசில் 1000. இது நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்களா? அது அந்த செடியை பற்றி தெரிஞ்சவங்க வாங்குவாங்க. செடியை பற்றி தெரிஞ்சவங்க தான் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். சிட்டி கார்டன் நர்சரி பற்றின விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் போட்டால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.